ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, நம்மில் பெரும்பாலோர் தொடங்கும் போது நன்றாகத்தான் தொடங்குகிறோம், ஆனால் பல நேரங்களில் மிக மோசமாக முடிக்கின்றோம். சிலருடைய நம்பிக்கை பயணமும் அப்படித்தான் அமைகின்றது. நம்மை திடப்படுத்த, நெறிப்படுத்த, ஆறுதல் அளிக்க இறை வாக்கு பகுதி பெரிதும் துணை புரிகின்றது. திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி இந்த இரண்டு வாரங்களில் நம்முடைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உருவகங்கள், உருவங்கள், அடையாளங்கள் நிறைய இருக்கின்றது இந்த நூலில். தொடக்க நம்பிக்கையாளர்கள் எத்தனையோ சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வேதனை நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு உற்சாகமூட்ட நம்பிக்கை பயணத்தில் தொடர்ந்து முன்னேற இந்த நூல் எழுதப்படுகின்றது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வாக்கியம் நம்மை தேற்றுகின்றது. திருவெளிப்பாடு 1:4 இந்த இறை வாக்குகளை படிப்போரும் கேட்போரும் இவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் மறை நூலை நாம் படிக்கின்றோம், விளக்கத்தை கேட்கின்றோம், அதை நாம் கடைபிடிக்கின்ற போது நாம் உண்மையாகவே பேறு பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து இறை வாக்கால் பயனடைகின்ற வாழ்வை மேற்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்தில் ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் திருச்சபையான எபேசுக்கு சொல்லப்பட்ட பகுதி நமக்கும் இன்றைக்கு இறைவனால் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கூறுகிறார், உன் செயல்களை நான் அறிவேன், உன் கடின உழைப்பை நான் அறிவேன், உன் மன உறுதியை நான் அறிவேன். எவ்வளவோ நல்லது செய்கிறாய், அவை எதையுமே நான் மறப்பதில்லை. நீ தீயவர்களோடு சமரசம் செய்வதில்லை, உண்மைதான், அநியாயத்தை சகிப்பதில்லை. உண்மையான திருத்தூதர்கள் யார், உண்மையற்றவர்கள் யார் என்று தேர்ந்து தெளிகின்றாய். துன்பங்களை நீ தாங்கிக் கொள்ளுகின்றாய், சோர்வு அடையாமல் இருக்கின்றாய். இவை அனைத்திற்காகவும் நான் மகிழ்கின்றேன். ஆனால் உன்னிடம் ஒரே ஒரு குறை உண்டு. அது என்ன தெரியுமா? தொடக்கத்தில் இருந்த அன்பு உன்னிடம் இப்போது இல்லை. அந்த நிலையிலிருந்து நீ தவறி விழுந்துவிட்டாய், மனம் மாற வேண்டும் என்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, தொடக்கத்தில் இருந்த அன்பு உங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறதா? ஆண்டவரை பொறுத்த மட்டிலும் சரி, குடும்பத்தை பொறுத்த மட்டிலும், திருமண வாழ்வை தொடங்கும் போது எவ்வாறு ஒருவர் ஒருவர் மீது அக்கறையோடு இருந்தீர்கள்? துறவு வாழ்வை, அருள்பணி வாழ்வை தொடங்குகின்ற போது எவ்வாறு ஆன்ம தாகத்தோடு ஆண்டவருக்காக, மக்களுக்காக பணிபுரிந்தீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவரவர் வாழ்க்கை பாதையை திரும்ப பார்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றார். நன்றாக படித்தாயே, ஏன் இப்படி சோம்பேறியாகிவிட்டாய்? கஷ்டப்பட்டு உழைத்தாயே அந்த நிறுவனத்திற்காக, ஏன் இப்போது ஏனோதானோ என்று இருக்கிறாய்? உன் கணவரிடம், உன் மனைவியிடம் தொடக்கத்தில் இவ்வளவு பாசமாக இருந்தாயே, ஏன் இப்படி மாறிவிட்டாய்? தொடக்கத்தில் உனக்கு இருந்த ஆன்ம தாகம் எங்கே, புத்துணர்ச்சி எங்கே, முழு மூச்சோடு உழைத்தாயே, அந்த உழைப்பெல்லாம் எங்கே என்று ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். அவருக்கு என்ன பதில் கொடுக்கப் போகின்றோம்? ஒரு பக்கம் நம்முடைய நற்செயல்களுக்காக நம்மை பாராட்டுகின்றார், இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமாக மனமு வந்து அன்போடு அவருக்காக வாழ வேண்டும், அவர் நம்மிடம் ஒப்படைத்த பணியை நிறைவேற்ற வேண்டுமென்று அழைக்கின்றாரே, அதற்கு செவிமடுக்காமல் இருக்கலாமா? பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் துடிப்போடு, விடாமுயற்சியோடு ஆண்டவரை நாடி தேடி அவரால் நலம் பெறுகின்ற ஒருவரை நாம் பார்க்கின்றோம். அவர் பார்வையற்றவர், வழியோரம் அமர்ந்திருந்தவர், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர். எருசலேமுக்கு ஆண்டவர் போய்க் கொண்டிருக்கிறார். முக்கியமான பயணம், தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏராளமான மக்கள் கூட்டம் ஆண்டவரோடு. அந்த சத்தம் அவனுக்கு கேட்கிறது, என்ன என்று வினவுகின்றார். எல்லாரும் சொல்லுகின்றார்கள், நாசரேத்தூர் இயேசு போகின்றார்,
அவரோடு சேர்ந்த மக்கள் கூட்டம் அதுதான் அந்த சத்தம் என்கின்றார்கள். சான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம், வாழ்நாளில் கிடைக்காத அரிய வாய்ப்பு கிடைத்ததாக அந்த மனிதர் பார்வையற்றவர் உறக்க குரலிட்டு கூறுவதை பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்கின்றார். பார்வையற்றிருந்தாலும் கூட்டத்தினர் பார்க்காததை அவர் பார்த்தார். கூட்டத்தினர் அறிக்கையிடாததை அவர் அறிக்கையிட்டார். இயேசுவை பார்த்து தாவீதின் மகனே என்று அழைத்து அவரே மீட்பர் என்று சொல்லாமல் சொல்கின்றார். மக்கள் அவரை அதட்டி அமைதியாயிருக்கும்படி சொல்லுகின்றார்கள். யாருடைய அதட்டலுக்கும் அவர் அஞ்சவில்லை. அவருடைய விடாமுயற்சியை பாருங்கள். மீண்டும் உறக்க சத்தமிட்டு அதே வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை கூப்பிடுகின்றார். ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். அவர் நிற்கின்றார். அவனை கூட்டி வர ஆணையிடுகின்றார். அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். தேவையில் இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்க்கின்றார். அவர்களுக்காக நிற்கின்றார். அவர்களுக்காக மற்றவர்களையும் நிற்க வைக்கின்றார். அவர்களுடைய அழுகுரலை கேட்கின்றார். அவர்களை தம்மிடம் கூப்பிடுகின்றார். இதுவரை அவனை திட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது கலங்காதே, தைரியமாயிரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லுகின்றார்கள். அவனுடைய பதில் என்ன? மார்க்கின் அச்செய்தியின்படி அவன் துள்ளி குதித்தானாம், போர்வையை தூக்கி எறிந்தானாம், தன்னுடைய கைத்தடியையும் தான், பிச்சை பாத்திரத்தை கூடத்தான் அவன் தூக்கி எறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நெருங்கி வர தடையாக இருக்கின்ற அத்தனையையும் தூக்கி எறிகின்றான். இதுவரை தனக்கு பாதுகாப்பு என்று நினைத்த அத்தனையையும் தூக்கி எறிகின்றான். அவனைப் போல ஆண்டவரிடம் நாம் தயங்காமல் வந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்போம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆண்டவரிடம் தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வேண்டியதை பற்றி தெளிவு இருந்தது. நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஏற்கனவே பார்வையோடு இருந்தவன்தான் பார்வையை இழந்துவிட்டான். எவ்வளவு கடினமான ஒரு வாழ்வு! எத்தனை துன்பங்களை அவன் இதுநாள் வரை சந்திக்க வேண்டியிருந்தது! ஆண்டவரை கண்ணால் பார்க்காவிட்டாலும் அவரை நோக்கி முன்னேறி சென்றவன் ஏமாந்து போகவில்லை. அவருடைய வார்த்தையால் வழிநடத்தப்பட்டவன் அவருடைய அன்பை அனுபவித்தான். ஆண்டவரின் குரலின் அதிர்வலைகள் மட்டும் அவனுக்கு போதும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். அவருடைய குரலை கேட்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய தேவையை அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்போதாவது உன்னுடைய இருளை விட்டு, பாதையோரமாக நீ உட்கார்ந்திருப்பதை விட்டு, உன்னுடைய தனிமையை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தையால் ஏவப்பட்டு அவரிடம் நீ வந்திருக்கின்றாயா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்ட அவனிடம் பார்வை பெறும், உம் நம்பிக்கை நலமாக்கிற்று என்கின்றார். மீண்டும் பார்வை பெற்றார். மலர்களை மட்டுமல்ல, மரங்களை மட்டுமல்ல, உற்றார் நண்பர்கள் இவர்களின் முகங்களை மட்டுமல்ல, ஒரு புதிய பாதையை பார்த்தார். மகான் இயேசுவை பார்த்து அவர் பின்னே போகிறார். அவரை போற்றினார், அவரை பின்பற்றினார். மக்கள் கூட்டம் கடவுளை புகழ்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கிச் செல்ல வேண்டும். நாம் எல்லாருமே பார்வையற்றவர்கள்தான். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட வேண்டும். அவர் குரலை கேட்க வேண்டும். அவரிடம் செல்ல வேண்டும். நம் நம்பிக்கையால் நலம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு ஒளியை காட்டும் விதத்தில் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. அன்பு ஆண்டவரே, உம் வார்த்தையை கேட்க எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. அதன்படி வாழ்ந்தால் நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்று உரைத்தீரே. தொடக்கத்திலிருந்த அன்புக்கு எங்களை மீண்டும் அழைக்கின்றீரே. நன்றி ஆண்டவரே. பார்வையற்ற அந்த மனிதரை போல நாங்களும் உம்மை நோக்கி இன்றைக்கு கூக்குரல் இடுகிறோம். ஒளியாகிய உம்மை காண்பதற்காக, உம் வார்த்தையை கேட்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை பின்பற்றும் உண்மையான சீடர்களாக இருப்பதற்காக தயங்காமல் தைரியமாக
என்னாலும் உம்மை அணுகி வர எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கின்ற அத்தனையையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நெருங்கி வர எங்களுக்கு சொல்லிக்கொடும். அது மட்டுமல்ல, உம்முடைய மனநிலையோடு நாங்களும் தேவையில் இருப்பவர்களுக்காக எங்கள் பயணத்தை நிறுத்தி அவர்களின் தேவையை நிறைவு செய்ய, மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க, மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க தாராளமாக நாங்கள் வாழும்படியும் எங்களுக்கு அருள் கோரும். ஆமீன்.